Hello students, I am Ramanan. In this video, class 6, term 3, exercise 1.1, sum number 6. Divide the following. Pin varu unna vattrai vagukka. Previous sum, that is 5th sum, we have enna senjammo, adhe pagudhi dhaan seiya porom. Ana ore oru vidhyasam inga vandu perukalukku badhila vaguthal irukku. Multiplication symbol ku badhila division symbol irukku. Ana adhula oru chinna concept irukku, romba mukkiyamaana concept onnu irukku. Enna na reciprocation, adhaavadhu thalaigeel பெருக்கம் அப்படிங்கிறது ஒரு ஒரு அதை நான் எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். 3/7 இருக்கு, டிவைடட் பை 4 இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெறுமனே 4 இருக்கிறதா அர்த்தம் இல்லை, இங்கே 4 கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். இதனுடைய கரெக்ட் எப்படி டிவிஷன் எப்படின்னா 3/7 ஹோல் டிவைடட் பை 4/1, 3/7 வகுத்தல் 4/1. இப்படி இருந்ததுன்னா தொகுதியிலையும் ஒரு பின்னம் பகுதியிலையும் ஒரு பின்னம் இருந்ததுன்னா எப்படி எழுதலாம்னா 3/7 பெருக்கல், இங்கே பாருங்க வகுத்தல் குறியீடு பெருக்கலாக மாறிடுச்சு, டிவிஷன் பிகம்ஸ் அடிஷன், சாரி மல்டிப்ளிகேஷன், 1/4 மாறும். பாருங்க ரெசிப்ரோக்கல் அப்படின்னு பேர். இப்போ 4/1 ரெசிப்ரோக்கல் என்னன்னா 1/4 தலைகீழி. தலைகீழின்றது மட்டும் கிடையாது, ரெசிப்ரோக்கலையும் அந்த ரெகுலரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், ஆன்சர் 1 கிடைக்கணும். பாருங்க இது 1/4 இது 1/4, டோட்டலாக நமக்கு என்ன வரும், மல்டிப்ளை பண்ணும்போது 1/1 வரும். இதில் கரெக்டாக நம்ம போடலான்னா 1 போடலாம். இதுதான் இந்த ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறதுல கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இப்போ நமக்கு ப்ரீவியஸ் சம் மாதிரியே இது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 3, 7/4 = 28, ஆன்சர் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா கவனிக்கணும், இந்த ரெசிப்ரோக்கல் போர்ஷன் மட்டும்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இங்கே தப்பாக போட்டக்கூடாது. ஓகே, அடுத்ததா செகண்ட் சம், 4/3 வகுத்தல் 5/9. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4/3 ஹோல் டிவைடட் பை 5/9, கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் பேசிக் ஸ்டெப்பை போட்டுக்கோங்க. இப்போ 4/3 அப்படியே தான் இருக்கும், இது மட்டும் தலைகீழே போகும், ரெசிப்ரோகேட் ஆகும், 9/5 மாறும். ஓகே, இப்போ நமக்கு கேன்சல் பண்ண முடியுது. நம்ம ஏற்கனவே போட்ட சம்மில் என்ன செஞ்சோம், கேன்சல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா தாராளமாக கேன்சல் பண்ணிக்கலாம். பாருங்கள் 1 3 3 3 3 9, இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 4 3 12, 9 3 12 12 5, இதுதான் இதுக்கு ஆன்சர். அவசரமே தேவையில்லை, ரொம்ப நிதானமாக செய்யலாம். அடுத்ததா சப்டிவிஷன் 3. சப்டிவிஷன் 3ல ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. 4 1/5, 4 1/5 வகுத்தல் 3 3/4. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக அதாவது கலப்பு பின்னமாக இருந்தால் எந்த அடிப்படை செயல்பாடையும் நம்ம செய்ய முடியாது, அதனால் உடனே பின்னமாக மாற்றணும். இது 24 5 20, இது ஒரு 1 21/5. நம்ம நிறையா போட்டதுனால டைரெக்டாக நான் போடுறேன், டிவிடட், இது வந்து 3 4 12 12 3 15 15/4. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேசிக் ஸ்டெப் போடாமலேயே 21/5 அப்படியே போட்டுட்டு மல்டிப்ளைடு பை இதை ரெசிப்ரோகேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நம்ம இது வகுத்தனம்னா என்ன பண்ணோம், ரெசிப்ரோக்கலாக தான் வரும். அப்போ நம்ம இங்கே பெருக்கல் சிம்பிளை போட்டுட்டு பெருக்கல் குறியீட்டை போட்டுட்டு நம்ம அழகாக ரெசிப்ரோகேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் சப்டிவிஷன்ஸில் சொன்ன மாதிரி கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். பாருங்கள் 7 3 21, 5 3 50, இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ணுறது சான்ஸ் இல்லை. இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 7 4 20 8, 7 28 வகுத்தல் 5 25, 5 5 25, முடிஞ்சு. ஓகே, ரொம்ப சிம்பிள். இந்த இடம் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த இடம் தான், ரெசிப்ரோகேட் ஆகக்கூடிய இடம் தான். இதிலிருந்து இந்த ஸ்டெப்பு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது இந்த படிநிலைக்கு மாறும்போது கவனமாக போடணும். ஓகே, கடைசி சம்மும் இதே தான். பாருங்கள் 9 2/3 வகுத்தல் 1 2/3. ஓகே, இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம், 9 3 27, 9 3 27 கூட்டல் 2/3 வகுத்தல் 1 3 3 கூட்டல் 2 3 கூட்டல் 2, இல்லை டைரெக்டாக போடுறதா இருந்தாலும் இங்கே தாராளமாக போடலாம். அடுத்ததா 29/3 பெருக்கல்,
என்ன சொல்லியிருக்கேன் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்கேன், 3/5 அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை இங்கேருந்து கூட நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டு கூட நீங்கள் போடலாம், எப்படி வசதியோ உங்களுக்கு சௌகரியமாக செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், கேன்சல் ஆகிட்டா ஆன்சர் நமக்கு 29/5 அப்படின்னு வரும். இதான் ஆன்சர். இது கொஞ்சம் நிதானமாக, ஏன்னா இந்த மாதிரியான படிநிலைகள் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு உயர் வகுப்புகளில் நிறைய இடங்களில் தேவைப்படும். அதனால் ஒரு முறைக்கு பல முறை இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.